ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தவிர பேசிகிட்ருக்கேன். ஆற்று மணல் 1000 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு அறிவிச்ச உடனே எல்லாருமே தேடி பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மணல் கிடைக்குமா, என் பக்கத்தில் என் வீட்டுக்கு இந்த மணல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான். இந்த ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆற்று மணல் ஒரு யூனிட் 1000 ரூபான்னு சொன்னோன்னா நம்ம நெஞ்சில் பாலவாத்து இந்த தமிழக அரசு வந்து மிகப்பெரிய ஒரு செயலை செஞ்சுருக்குந்தாங்க சொல்லணும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று மணலோட ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு யூனிட் 1000 ரூபாய் அப்படின்ற இந்த ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற மூலமுடுகளில் இருக்கிற எல்லா விதமான வீடு கட்டணும்னு நினைக்கிற எல்லா விதமான ஏழை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு செயலை தான் தமிழக அரசு செஞ்சுருக்குதுங்க. ஆனால் இது உண்மையாக, இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையை மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடிய வகையில் தான் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தில் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. அது என்ன பார்த்திங்கன்னா, ஆற்று மணல் வந்து ஒரு யூனிட் வந்து நாங்கள் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் தமிழக மக்கள் ஆகிய உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து எல்லா மக்களுமே சரி இது எப்படி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ப்ராசஸிங்கில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதேமாதிரி யூடியூப்லேயும் வீடியோஸ் எக்கச்சக்கமாக போட்டுட்டே இருந்தாங்க. 1000 ரூபாய்க்கு ஆற்று மணல் கிடைச்சிருச்சு, உங்களுக்குலாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க, அதாவது இங்கே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா மணல் ஓகேங்களா, அது ஆற்று மணல் கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆற்று மணலை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு இன்றைக்கு வரைக்கும் அரசு வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஏன்னா ஆற்று மணல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தாது மணல், அது வந்து இன்றைக்கு வரைக்கும் அது எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி குற்றம் ஓகேங்களா. அதனால் இன்றைக்கி வரைக்கும் சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாரிகளில் பயன்படுத்தக்கூடிய குவாரிகளால் உருவாக்கப்படக்கூடிய நொறுக்கப்பட்ட மணல், பாறைகளை வந்து நொறுக்கப்பட்ட மணலை தான் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு தெளிவை நான் இந்த வீடியோவில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸில் தம்ப்லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றில் வந்து ஒரு ஜேசி விரிக்கிற மாதிரி மணல் அள்ளுற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா. இங்கே எந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் வந்து நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறேன், எனக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மணல் கிடைக்குமா, அதாவது யூனிட்டுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் தமிழக அரசினுடைய இந்த மணல் வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குதுங்க. அதாவது இந்த அறிவிப்பு இந்த திட்டத்தினுடைய ஒரு முன்னெடுப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆற்றுல போயிட்டு நீங்கள் மணல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வெளியிடவில்லை. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா வந்து ஆற்றுல போய் மணல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க ரெக்க கட்டி பறந்துடுவாங்க எல்லோரும் சரிங்களா. இப்போது என்னென்னா தமிழகத்தில் குவாரிகள் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குதோ அந்த மாவட்டங்களில் அந்த குவாரிகளிடமிருந்து நீங்கள் வந்து மணலை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாகனத்தை வந்து நீங்கள் பதிவு செய்திருக்கணும். உங்களுடைய வாகனத்தினுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அந்த வாகனத்தினுடைய கொள்ளளவு என்ன, அதனுடைய வெயிட் என்ன, அதாவது மணலோ சம்திங் ஏதோ அந்த அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்தது, ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன வெயிட் இருந்ததுன்ற முழு தகவலையுமே சொல்லணும். இதுக்கு எந்த வெப்சைட் மூலமாக பண்ணுறாங்கன்றதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நிறைய பேர் நீங்கள் அந்த வெப்சைட்டை பார்த்துருப்பீங்க, ஒரு சிலருக்குன்னு புரிஞ்சிருக்காது. என்னையே நிறைய பேர் வந்து கேட்டுட்ருந்தாங்க, ஏன்பா நம்ம ஊருக்கு எப்போ மணல் வரும், கவர்மெண்ட் கொடுத்த மணல் வந்து ஃபில் பண்ணணும், அது புக் பண்ணணும், அது புக் பண்ணணும்னு தமிழக அரசு அறிவித்த நாளிலிருந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து கேட்டுத்தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக யார் யாருக்கு போட்டோம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கிற உங்களுக்காக தான். நீங்கள் வந்து ஆற்று மணல் நமக்கு கிடச்சிருச்சு, 1000 ரூபாய் கிடச்சிருச்சின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பீங்க. அந்த சந்தோஷம் தவறுதலாக போயிடக்கூடாது ஓகேங்களா. அரசு இன்னும் வந்து அதை வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கணும், அதுக்கான ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்குங்க. அதனால் தயவுசெய்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அரசு வந்து கண்டிப்பாக அறிவிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆற்று மணல் கிடையாது, நொறுக்கப்பட்ட மணலாக மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி 1000 ரூபாய் ஒரு யூனிட்டுன்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஏழை எளிய மக்களும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். தமிழக அரசுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி கூடிய விரைவில் இந்த ஒரு தீர்மானம், இந்த ஒரு சட்டம் என்பது வந்து நம்ம தமிழக சட்டமன்றத்தில் வரும்போது இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாரிகள் தான் கிடையாது, அதனால் அவங்க வந்து ஆற்றிலிருந்து தான் வந்து அந்த மணலை எடுத்து வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு சட்ட நெறிமுறை, இதுக்கு ஒரு சட்ட வரைமுறை வந்து எடுத்துகிட்டு வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், ஆற்று மணல் கிடையாது, நொறுக்கப்பட்ட மணல் தான். அதே மாதிரி உங்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கட்டும், உங்கள் விஏஓ, உங்கள் தாசில்தாருக்கெல்லாம் முறைப்படியான ஒரு சட்ட நெறிமுறை வரும், அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். நிறைய பேர் வந்து கேட்டுட்ருந்தாங்க, அதுக்கான ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ இருக்கும். நன்றி, வணக்கம்.